உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். இந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் நான் எப்படி செஞ்சேன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கு. மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றத விட இனிமேல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இது வரைக்கும் கிட்ஸ் டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் அன்ற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெஜ் ஹக்கா நூடுல்ஸ்க்கு தேவையான பொருட்கள், நான் வந்து சைனீஸ் நூடுல்ஸை தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இது 200 கிராம். 200 கிராம்க்கு நான் இன்னைக்கு செய்கிறேன். கேரட், கேபேஜ், கேப்சிகம் இது மூணுத்தையும் இன்னமாக வெட்டி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ், பூண்டு, பெப்பரை நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், பேக்கெட்டில் வாங்காதீங்க. சில்லி பவுடர், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், பூண்டை இன்னமாக பொடியாக நறுக்கிக்கோங்க. சால்ட் தேவையான அளவு. ஆல்ரெடி நான் சைனீஸ் நூடுல்ஸில் உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன், அதனால நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இனிமேல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ். இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பேன் வச்சாச்சு, இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், நிறைய ஆயில் வேணாம். இப்போ எல்லாம் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து வடக்கியாச்சு, இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கேரட், கேபேஜ், அதுக்கப்புறமா கேப்சிகம் இது மூணுத்தையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாதான் காய்கறிங்க சீக்கிரமாக வெந்துடும். இதை சேர்த்து நல்லா கலரிப்போங்க. காய் ரொம்ப வெந்தா வெந்துடக்கூடாது, 75% வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா சோயா சாஸ் இது மூணு சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள். உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும், அதனால தான் நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். எனக்கு பேன் சின்னது, அதனால சொன்ன அளவோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன், பாதி தான் சேர்த்துருக்கேன். இப்போ பெப்பர் க்ரஷ்டை இதில் சேர்த்துடலாம். நூடுல்ஸ் பாதி யூஸ் பண்ணதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் எக்ஸ்க்ராம்பிளில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக வாசனைக்கு சிசமி சீஸை தூவி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னமும் சாப்பிட பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்ம சுவையான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் வீட்டிலே ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.